140 கோடி இந்தியர்களின் நல்வாழ்வுக்காக திருப்பதி வெங்கடாசலபதியிடம் பிரார்த்தனை செய்ததாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி நேற்று சென்றார். ரேணிகுண்டா விமான நிலையத்தில் பிரதமரை ஆந்திர ஆளுநர் அப்துல் நாசர் மற்றும் முதலமைச்சர் YS ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் திருப்பதி சென்ற பிரதமர் இரவு அங்கு தங்கினார். இன்று காலை திருமலையில் அவர் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தானம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள ரங்கநாயக மண்டபத்தில் பிரதமருக்கு வேத ஆசீர்வாதங்கள் முழங்க தீர்த்தங்கள் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. கார்த்திகை பௌர்ணமி மற்றும் தேவ தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டு மக்களிடையே மகிழ்ச்சியும் வளமும் இந்நாளில் பெருகட்டும் என கூறியுள்ளார். இந்திய பாரம்பரியத்தை விளக்கும் இந்த ஒளித்திருநாளில் அனைவரது வாழ்விலும் புத்தொளி பிறக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வரும் நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இதுவரை 24 பேர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர். மேலும் 23 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் மின்னல் தாக்கியதில் 71 விலங்குகளும் இறந்துள்ளதாக மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது எக்ஸ் தளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கார்த்திகை பௌர்ணமி ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை காண பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் வருகை தருவார்கள். இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி நிகழ்வுகளை காண்பதற்காக 70க்கும் மேற்பட்ட நாடுகளின் தூதர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகள் வருகை தந்துள்ளனர். அவர்கள் இன்று கார்த்திகை பௌர்ணமி வழிபாட்டின் போது விளக்குகள் ஏற்றப்படுவதையும் கங்கா ஆரத்தி மற்றும் தேவ தீபாவளியை கண்டு ரசிக்க கங்கை கரையில் கூடியுள்ளனர். பெங்களூரு புறநகர் ரயில்வே மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக யஸ்வந்த்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளை பார்வையிட்ட அவர், 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி துணிச்சலாக முடிவெடுத்து பொது பட்ஜெட்டோடு ரயில்வே பட்ஜெட்டை இணைத்தது இந்த துறையை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாகவும், கர்நாடகாவில் 57 ரயில் நிலையங்களில் மேம்பாடு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதராஸ் சென்னையாகவும் கல்கத்தா கொல்கத்தாவாகவும் பாம்பே மும்பையாகவும் மாற்றப்பட்டதைப் போல தெலுங்கானாவில் இந்த முறை பாஜக ஆட்சியில் அமர்ந்ததும் ஹைதராபாத்தின் பெயர் உறுதியாக மாற்றப்படும் என மாநில பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது, ஹைதரின் ஆட்சி காலத்தில் பாக்யாநகர் என்றிருந்த பெயர் ஹைதராபாத்தாக மாற்றப்பட்டதாகவும் மீண்டும் அந்த பெயர் சூட்டப்படும் எனவும் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகள் மற்றும் கொள்கைகளை காங்கிரஸ் கட்சி மதிக்காமல் தொடர்ந்து அவமதித்து வருவதாகவும், தெலுங்கானாவில் தேர்தல் விதிமுறைகளை மீறி முறைகேடு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். தில்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், தேர்தல் பிரச்சாரத்தில் முறைகேடுகள் செய்தது தொடர்பாக காங்கிரஸ் மீது இந்திய தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென தெரிவித்தார். அசாமில் பாஜகவும் தெலுங்கானாவில் பாரத ராஷ்டிரிய சமிதி ஆட்சி செய்து வரும் நிலையில், தெலுங்கானாவில் பெட்ரோல் விலை 110 ரூபாயாகவும் அசாமில் 97 ரூபாயாகவும் இருப்பதாகவும், யார் ஏழைகளுக்கான ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் எனவும் அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமாந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் பார்கல் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலெல்லாம் மக்கள் விரோத ஆட்சி நடப்பதாகவும், தெலுங்கானா மக்களுக்காக அளிக்கும் வாக்குறுதிகளை பாரத ராஷ்டிரிய சமிதி ஒருபோதும் நிறைவேற்றப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பாரத ராஷ்டிரிய சமிதி மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளின் நோக்கமும் ஆட்சியில் தொடர்ந்து நீடிப்பதும் அவர்களது செல்வத்தை பெருக்கிக் கொள்வதும் தான் எனவும், தெலுங்கானா மக்கள் பாரத ராஷ்டிரிய சமிதியின் உண்மை முகத்தை தெரிந்து கொண்டார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வதேரா தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் போங்கேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தெலுங்கானா மக்கள் பணத்திற்காக சரணடைய மாட்டார்கள் என்பதை இந்த தேர்தலில் அவர்களுக்கு காட்ட வேண்டுமென தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்ற முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் சிலையை திறந்து வைத்து அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார். விழாவில் வி பி சிங்கின் மனைவி சீதா குமாரி, மகன்கள் அஜய் சிங் மற்றும் அபய் சிங் மற்றும் தமிழக அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர்.
தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை தவிர்த்து மற்ற 37 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட சிறப்பு முகாம்கள் வாயிலாக வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யக்கோரி 15,33,955 பேர் விண்ணப்பம் செய்திருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 9,13,535 பேரும், முகவரி மாற்றத்திற்காக 4,99,302 பேரும், வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கம் கோரி 1,21,046 பேரும் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளும் பெண்களிடம் பெயர், தொலைபேசி எண் உள்ளிட்ட புள்ளி விவரங்கள் கேட்கப்பட்டது. அந்த திட்டத்தை மேலும் செம்மையாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்த நிலையில் அமைச்சர் சிவசங்கர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவலை போர்க்கால அடிப்படையில் கட்டுப்படுத்தவும், டெங்கு, ஃப்ளூ, டைஃபாய்ட் போன்ற விஷக்காய்ச்சல்களை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி மருத்துவ உதவிகளை அளிக்க வேண்டுமெனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாக கூறி அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், மழைக்காலத்தில் உடனடியாக தமிழகம் முழுவதும் தொடர்ந்து காய்ச்சல் முகாம்களை அதிக அளவில் நடத்திட வேண்டுமென தமிழக அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக விசாரணை நடத்த IAS அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SS சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில், தமிழ்நாட்டில் மட்டும் மணல் குவாரி தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், விசாரணைக்கு உதவி செய்ய கேட்பதற்கும் சம்மன் அனுப்புவதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளதாகவும், சம்மன் அனுப்பிய உள்நோக்கம் இருப்பதாகவும் கருத்து தெரிவித்தனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள பிஜின் குட்டி, தீபு, ஜிம்சீர் அலி ஆகியோரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் பதிவான தகவல்களை கேட்டு கோவை ஆய்வகத்திற்கு உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இன்று கடிதம் அனுப்பியுள்ளது. 8 செல்போன்கள் மற்றும் 4 சிம் கார்டுகளில் பதிவான தகவல் பரிமாற்றங்களை 4 பென் டிரைவர்களில் பதிவு செய்து மோடி முத்திரையிட்டு வழங்க அந்த கடிதத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்கக்கூடாது என கூறி அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தரப்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அமராவதி என்ற பெண் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அரை மணி நேரத்திற்கும் மேல் மின்வெட்டு காரணமாக மரணமடைந்துள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஏழை எளிய மக்களின் உயிர்களை எத்தனை துச்சமாக மதிக்கிறார்கள் என்பதை இந்த துயரச் சம்பவம் உணர்த்தியிருப்பதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் கூறியுள்ள அவர், பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் விவகாரத்திற்கு மத்தியில் டெஸ்லா மற்றும் ட்விட்டர் எக்ஸ் நிறுவன உரிமையாளருமான எலன் மஸ்க் இன்று இஸ்ரேல் சென்றார். அங்கு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை சந்தித்து கலந்துரையாடிய அவர், பிரதமர் நேத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு படையினருடன் சென்று இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார். கனடா நாட்டின் மணிடோபா மாகாணம் வினிபெக் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடைபெற்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். அதிகாலை 4 மணி அளவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த 2 பேரை மீட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் தனது உயிருக்கு ஆபத்து என நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக அறிவித்த நிலையில் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இலங்கை அணி படுதோல்வி அடைந்த நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2024 ஆண்டு IPL கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் மீண்டும் வாங்கியது. இந்நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹர்திக் பாண்டியா மீண்டும் திரும்பிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற 3ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.